வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி ரத்னம் வெளியாகுது. ஆமாம், உலகம் எங்கும் உங்களோட 17வது படம். ஆமாம், தொடர்ந்து ஹிட்டு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். ஹரி கிருஷ்ணன் ஹரியா மான் அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஜேர்னி ஹரிகிருஷ்ணன்னே, நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ரியல் எஸ்டேட், மளிகை கடை, ஆடியோஸ் பிஸ்னஸ் தெரியும், நிறைய விஷயங்கள். அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது, நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர், சில பேர் வந்து வேறு ஒன்று மாற்ற கூட செய்வாங்க. எனக்கு மாற்றுறதுல விருப்பம் இல்லை பெருசாக. அதனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ரெண்டு அரியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா டக்குன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அசன்டேட்டராக இருக்கும் போதே வந்து சரண் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஹரிந்தி பேர் போட்டிருக்கேன், சரண் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எனி டைம் ஹரியாகவே இருக்கிறதுக்காக ஹரிந்தி பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம் சார். ஒரு ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு. ஸோ உங்களோட முதல் படம் கல்கி, கேபி சார் கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த கல்கியோட ஃபாண்டே என்னன்னா, அந்த லோகோவே அந்த பெண் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறாள்ன்றது அதோட கான்செப்ட். ஸோ நீங்கள் கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கி கொண்டீர்கள்? கேபி சார்டும் நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன? ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான். நான் அதுக்கு முன்னாடியே வந்து செந்தில்நாதன் சார்ட்ட 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜேர்னி என் நிறையா. அப்புறம் தான் நான் வந்து கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வரேன் நான். ஸோ கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிக்கிட்டு தான் வந்தேன். அதாவது அது விளையாட்டான விஷயம் கிடையாது. அவர் வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது அது வந்து கனவுலேயே நிறைய. ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்னில் டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி, ஆமாம், இன்னொருக்குள்ளே ஒர்க் பண்ணி, அமீர் ஜான் சார்ட்ட ஒர்க் பண்ணி, அங்கே வந்து நம்மளை கூப்பிடணும் யாராவது கேபி சார்ட்ட வாங்கி, அந்தளவுக்கு நம்ம எதாவது பண்ணுன்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணி, ஷூட்டிங்க்காக தான் எல்லாம். ஷூட்டிங்னாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல, அதாவது அசம்பிளிங்கில். ஏன்னா ஒரு அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். கோஆர்டினேட் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இப்போ என்னோடய கோ டைரக்டர் ஜான் கூட நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்கும். எப்படி இருக்குன்னா, யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு இது இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க டேட்டு, வரமாட்டேன்பாங்க, அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் போட்டு, அங்கே வந்து வாய் வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி, அப்புறம் வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு வழியாகி, ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம் வந்து, ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்றக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் அந்த சீசன்லாம் நிறையா பண்ணி, எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மேல்மட்டத்தில் உள்ளவங்க நம்மளை வந்து கவனிக்க வச்சு, சரண் சாரோட ஹெல்ப்பு, அவர் தான் நான் சென்றாங்க சேர்றதுக்கு மிக பெரிய ஹெல்ப்பு. ஸோ அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டுக்கணும். அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன் அவர்கிட்ட. இப்போ எப்படி அவர் எப்படி போய் பேசுறது அவர்கிட்ட அப்படின்ற அளவுக்கு. ஆனால் உள்ளே போனோன்னே அவர் ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார் டக்குன்னு. ஹலோ மிஸ்ஸாரி, எப்படி இருக்கீங்க, வாங்க அப்படின்னு. ஏய், இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அஸ்டண்டர் சார் வந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு, தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏபிசிடிலேருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் அவர் எனக்கு ஏபிசிலேருந்து, நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்டில் விளையாடுவோம், ஏபிசிலேருந்து கற்றுக்கிறதுனா என்ன கற்றுப்பாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஒரு எல்லோரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே, வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ, இப்படிலாம் நாங்கள் கூட நாங்கள் பேசிடுவோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனப்போ தான் தெரியுது, ஏபிசிடிக்கு முன்னாடி ஏதாவது மைனஸ் ஏ மைனஸ் பிலேருந்தே கற்றுக்கிற மாதிரி தான். அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க, தெளிந்த ஒரு டெக்னீஷியன் அவர் மாதிரி. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியும் என்ன வேலை செய்கிறோன்றது, நம்ம கூட இருக்க நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேலை இருக்கும். அங்கே போனோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறதான்னு நீங்கள் தான் அடிச்சு விடுவாங்க. வண்டி உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவாரு அவர். அது வந்து அவரே சொல்லித்தர மாட்டார், நமக்கு போனோன்னு புரிஞ்சிடும். ஏன்னா ஷார்ட்டு டிவிஷன் பண்ணி சொல்லும் போதே உங்களுக்கு அங்கேயே செதுக்கிக்கலாம் தான். நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த கல்கி மாதிரி நம்ம அங்கே செதுக்கிக்கிட்டே இருப்போம். டெய்லி நம்ம மேலே இருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருக்கும், நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருப்போம். அங்கே ஒரு அப்படி தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரக்டர் வசந்த் சார்லேருந்து, சுரேஷ் கிருஷ்ணாலேருந்து, நம்ம சரண் சார்லேருந்து, சமுத்திரகணி சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க.
யார் பேரையா விட்டா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான், நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அப்படிக்கு தெளிவு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கேட்டு வந்து ஏதோ ஒரு தூரத்தில் கார் விடுற ஷாட்டு, அந்த கேட்டு வந்து ஏதோ திறந்து வச்சு ஏதோ சம்திங், அவர் வந்து ஏ மூணுப்பா அப்படின்னாரு. அப்போ சேர்ந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நினைக்கிறேன், மூணு அப்படின்னாரு. மூடி சரின்னு ஒன்று சார் டேரக்டர் சொன்னால் செய்யணும் மூடிட்டேன். நான் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா இந்த கார் வர்றது தெரியணுமன்றக்காக திறந்து வைக்கணுமோ கார் உள்ளே வரணுமோ, பட் அவருக்கு ஷாட் வந்து முதல்ல கேட்டு மூடி இருக்க மாதிரி ஷாட் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாரு, ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட் சொல்லணும். அது அந்த டிஸ்டர்பன்ஸில் வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் மூட சொன்னேன். அது அவர் சொல்லவே தேவையில்லை எனக்கு. அந்த அந்த கேட்டு கம்மிகளுக்கு நடுவில் அப்படி அந்த ட்ராக் அது வண்டி வந்துட்டு இருக்கமே எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, அதனால தான் மூட சொன்னேன். எனக்கு அப்படியே ஒரு இடி, இப்படி ஒரு டெக்னீஷியன் 100 படம் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்கிட்ட இந்த விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க, பெரிய பொசிஷனில் இருக்காங்களே. இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயகன், இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக நான் யானை டைமில் போய் கமல் சாரை போய் பார்க்க போனாங்க, ஒரு இது பார்த்துக்கோங்க, கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகிருக்கப்போ. சரியா, நான் வேறு ஒரு விஷயமா ஒரு போய் பார்த்துட்டு நானும் அருண் சார் எல்லாம் போகிறோம், மாப்ஸ்லாம் போகிறோம். போகும்போது கீழே நாங்கள் போகும்போதே கீழே சார் வந்தார் அந்த நேரத்தில். ஸோ ஒன்றா பேசிட்டு லிஃப்டில் ஏறணும். பார்க்கணும், எனக்கு என்ன ஒரே பயம்னா விக்ரம் பார்த்தேன்னு கேட்பாரு, நம்ம பார்க்கல. எப்போதுமே அது ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு சக பார்க்கலன்றது வந்து ஒரு அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. அது பார்க்க எனக்கு என்ன, என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு, அருண் சார் சொல்லிட்டுருக்காரு சார் அப்படின்னு சார் படம் நான் அமைதி அப்படின்னு இருக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, அவர் அவரை விட்டார் அப்படி பார்க்கலன்னு சொல்ல விட்டார். அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ வேலையை வச்சுட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கோம், ஒரு படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர். நான் ஒருவேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சங்கோச்சப்படுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய பொய்யாக இருக்கும். முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சார் பாருங்க, என்ன ஒரு நாலேஜ், என்ன ஒரு அது மாதிரி. ரஜினி சார் நம் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார், இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார். நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன் அப்படியே, நீங்கள் உட்காருங்கன்ட்டு அது எவ்வளோ சின்னாலும் தான் அவங்கள உட்கார வச்சுட்டு இவர் நின்றுட்டு இருப்பார். இப்போ அந்த சின்ன சின்ன பொசிஷன்னா நான் சொல்ல ஒரு ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம், அதை தான் சொல்லலை, சின்ன ஆள் பெரிய ஆள்னா அப்படி சொல்லலை, நான் ஒரு டெக்னீஷியன். இப்போ அவங்களும் எழுந்துச்சிருக்கும் போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்கார்றப்ப அவங்க உட்காந்தா விடலாமே, ஏ நோ யூஸ் யூஸ். அதே மாதிரி படம் ஏதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார். இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க வராரு அப்படின்னா யார் நமக்கு தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு, அவர் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ண வந்தேன் சார், இல்லை நான் நிற்க மட்டும் ஓடிடுவோம், நிற்க விட மாட்டார் யாரையுமே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியும் ஏன் நான் ஞாபகம் தான் படுத்துறேன். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய, சரி அவங்க வெளியில் சும்மா நிற்கட்டும், அவங்க படம் நிற்கிறாங்க, நம்ம உள்ள படம் மாதிரி ஐயோ எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக வெயிட் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க, அதுவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கேபியோட படைப்புன்றது மிகப்பெரிய ஒரு ஏன்னா பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் எடுத்துட்டு ஐயோ இங்கே பேசுறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சார் இப்போ கேபி சார் தொடர்ந்து உங்கள் நண்பர் சரணோட 3 படங்கள் அமர்க்களம், பார்த்தேன் ரசன், அல்லி அர்ஜுனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இல்லை இப்போ சரண் சார்கிட்ட வந்து அது அது வேலை மாதிரியே இல்லை, அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி. அது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்குமா எனக்கு தெரில. நான் ஏற்கனவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாப் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதுவும் ஒரு சரண் சார் வந்து ஒரு முதல்ல ஒரு நண்பராக அறிமுகமாகி என்னுடைய கல்கியில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீனியராக அவர் கூட ஒர்க் பண்ணி நிறையா கைட் பண்ணுவார், நிறையா ஐடியா கொடுப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும், ஒரு டைரக்டர்ன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெண்டுன்ற உரிமை இருக்கும். ஆமாம், நீங்கள் தான் கூட நீங்களே ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும், அதே சமயத்தில் டைரக்டர்ன்ற அந்த ஒரு இது பிரமிப்பு இருக்கும். அவர் வந்து அவருடைய டைலாக்ஸு, அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து முழு மூச்சாக அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்துடணும் வேலை செஞ்சு. நம்ம வந்து படமே இன்னும் 2 வருஷத்துக்கு பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த சரண் சார். ஏன்னா நான் அந்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன், அந்த நேரத்தில் தான் நிறைய கதைகள் கூட பண்ண முடிஞ்சுது, அவர் கூடவே தான் இருப்பேன். இப்போ எங்களோட ஜேர்னியை டிஸ்கஷன் டைமில் பீச்சில் போய் வாக் பண்ணுவோம், வாக் பண்ணிக்கிட்டே தான் கதை பேசுவோம். அப்புறம் சரவணபவனில் வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம், போகும்போது பால் குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு. அப்புறம் காஃபி சாப்பிடுவோம், வாக்கிங் முடிச்சுட்டு வந்து அங்கேயும் கதை பேசுவோம்.
அவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக 10 நிமிஷம் உட்காரும்போது நான் வீட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவேன் பக்கத்தில் அங்கே, ஏன்னா அது ஒரு மாதிரி காலம். ஸோ அப்புறம் வந்துட்டு திருப்பி 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி 8:30 ஆஃபீஸ் போடுவோம். உட்காந்தோன்னா நைட்டு எப்போ முடியும்னே தெரியாது டிஸ்கஷன், அப்படி போயிட்டுருக்கோம். நல்ல ஆரோக்கியமான சண்டைகள் நடக்கும் டிஸ்கஷன் டைமில். நான் கொஞ்சம் நிறையா அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா என் கருத்து ஒரு கருத்து நிறையா செட் ஆகும். நான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு பேரலெலாம் ஒரு ஐடியா கரெக்டாக ஒர்க் ஆகட்டும். அதனால் ஆர்கியூமெண்ட் தான் இருக்குமே தவிர சண்டை மாதிரி வராது. கேமராமேன் வெங்கடேஷ் வந்து நல்லா சண்டை போடுவார். ஆமாம், அது மாதிரி ஆர்கியூமெண்ட்டு பயங்கரமாக வேணும்னே ஸ்பின் பண்ணி விடுவார் பாலை. அது ஒரு நேற்று வரைக்கும் வேறு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு போய் அவருக்கு கோவம் வரும். அவருக்கு சரண் சாருக்கு கோவம் வந்தால் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அவருடைய அப்ரோச்சே எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஆள் இல்லை. ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம, ஏன்னா அவர் என்கிட்ட வந்து நான் 2வது படம் ஒர்க் பண்ணும்போது நினைக்கிறேன், 10 தேசத்துக்கு அப்புறம் 3வது படம் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் இந்த படத்தில் வேலை செய்யலை, உங்கள் படத்துக்கு நீங்கள் வாய்ப்பு தேடுறது தான் இந்த படத்துக்கு, ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த வேலை செய்கிறீங்க. ஸோ அதர் தென் ஒர்க் டைம் நீங்கள் வந்து அந்த வேலையை போகிற என் கூட சுற்றிட்டு இருக்காதிங்கன்னு சொன்னவர். புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அது சார், நான் உங்களோட ஆரம்பத்துலேருந்து நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த அல்லி ஒரிஜினலில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா, ராதாகிருஷ்ணன் ரோடில் ஒரு சந்து உள்ள ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருக்கும். 6 மணிக்கு பேக்கப் பண்ணோன்னே சரண் சார் வந்து நாளைக்கு எடுக்க போகிற சீன் உங்ககிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிடுவார். நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நாளைக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லா லிஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 5:30 ரெண்டு பைக்கில் 3 பேர் வருவாங்க. வந்தோடனே முடித்ததுக்கப்புறம் அந்த 3 பேர் கம்பெனிலேருந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் அந்த பைக்கில் ஏறிட்டு உங்களோட படம் டிஸ்கஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த உழைப்பு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ சரண் சார் சொன்ன மாதிரி அப்பயே நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து கதை பண்ணி வச்சிருவோன்ற அந்த ஃபயர் உங்ககிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். அது அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இன்ஸ்பிரேஷன் தான், நமக்கு எப்படியும் வந்து தனியாக ஒரு டைம் கிடச்சி உட்காந்து கதை பண்ணால் நம்மளே வந்து சும்மா உட்காந்தா தூசு ஓவர் அடைஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு உங்கள் மொபைலே வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள், மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அழுக்கலாம் வரும். அது மாதிரி நம்ம சும்மா உட்காந்தோன்னா இதாயிரும், வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ணி உட்காந்தா சும்மா உட்கார மாதிரி ஆயிரும். இதுதான் நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தும் சொல்லுவேன். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்க, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும். நீங்கள் தான் உங்கள் தூக்கம் 8 மணி நேரம் தூங்காதீங்க, 5 மணி நேரம் தூங்க, அந்த 3 மணி நேரத்தில் கதை பண்ணுங்க. சீக்கிரமாக குளிங்க, 1 மணி நேரம் குளிக்காதீங்க. 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு அந்த 50 நிமிஷத்தில் கதை பண்ணுங்க. எனக்கே ஒரு நாள் டைரக்டர் வெளியூர் எப்படியோ நான் இப்படியே இருந்துட்டுருப்போம், வெளியூர் ஒரு 5 நாள் போகிறப்போ அந்த 5 நாள் லீவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். என் ஆஃபீஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்த கதையை பேசிக்கோங்க. அது மாதிரி பண்ணலாம்ல. தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவ் விடாதீங்க, உங்கள் மனசே தூசு அடைஞ்சு போயிடும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு ஆடிய கால்களும் ஓடிய கால்களும் வந்து நின்னாச்சுன்னா அப்புறம் வந்து அது வந்து அப்படித்தானே உங்களுக்கு, நமக்கு மனதில் வேலை நம்ம வந்து சும்மா இருந்தால் ஒரு ஐடியல் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி மைண்டு வந்து துருப்பிடிச்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் நான் அன்றைக்கி கடைபிடித்தது. நம்ம எல்லா டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு, ஐ மீன் இப்போ கேதர் பண்ணுறது இப்போ பண்ணுறது தான், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயின் தான்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம டைரக்டர்ஸ் போடுற அவஸ்தை, நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணவங்க தான். செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு 2:30-3 மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு 3:30 வீட்டுக்கு வருவார். வந்துட்டு எப்போ படுப்பார்னு தெரியல, காலையில் 5:30 வெளியே வந்து நிற்பார், குளிச்சு ரெடியாகி விபூதி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜேர்னி ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 ஷூட்டிங் 3 ஷூட்டிங் இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை, ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றக்காக அவங்க கடந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது. அது மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக தான் அந்த லைஃப் இருக்க போகுது. அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் ரூம் போடலாம், அப்போ டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்ச அப்புறம் தான் நீ கதை பண்ண முடியும். வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். ஹீரோ மீட்டிங் கூப்பிட்டாரு, மியூசிக் டேரக்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு, கேமராமேன் நீங்கள் வர்றாரு அவருக்கு கதை சொல்லு, ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு இப்போ ஃபஸ்ட் படத்தில் அவருக்கு கொஞ்சம் சொல்லு, அவர் தான் இவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவர். ஐயோ இவரை இம்ப்ரூவ் பண்ணதோட இவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண, இதெல்லாம் வரும். ஸோ இது மாதிரி இதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஐயோ இந்த ஹீரோயின் கிடச்சா நல்லா இருக்குமே, ப்ரொடியூசருக்கு பட்ஜெட் இருக்குமா, அந்த ஃபஸ்ட் படத்தில் கடந்து பரிதவி போகல, அது எப்போவுமே நமக்கெல்லாம் இருக்கும். இந்த படத்துக்கு யார் வரப்போகிறா, ஐயோ கரெக்டாக இருக்கணுமே, நடிக்க தெரியணுமே, டைலாக் பேச தெரியணுமே, நிறைய டைலாக் எழுதி வச்சுருக்கோம். ஒருவேளை லாங்குவேஜ் தெரியாத பொண்ணை போட்டால் டைலாக் கற்றுக் கொடுக்குறதுலேயே நம்ம டைம் போயிடும்,
அப்புறம் பர்ஃபார்மன்ஸுக்கு டைலாகை கற்றுக் கொடுத்து வர்றதுக்குள்ளே சீன் முடிஞ்சு போயிடும், அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் கடந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்க போகிறோம். இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அது ஒரு போராட்டம், காஸ்டியூம் எடுத்தால் அது ஒரு போராட்டம், லொக்கேஷன் போராட்டம், மேனேஜர்ஸ் கிட்டே போராட்டம், இப்படி இப்படிதான் இருக்க போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் துவங்குறப்போ தலையில் சுமக்கிறக்கு ஒரு டைரக்டர் இருக்கார், தோளில் சுமந்துட்டு இருப்பீங்க உங்கள் வேலையை, அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்கிறத விட. அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும், அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட படையை வந்து நல்ல சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும், அந்த டைம் தான். அதனால தான் நான் வந்து கேபி சார்ட்ட ஒர்க் பண்ணோன்னே நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே படம் பண்ணுறதால எனக்கெல்லாம் வாய்ப்பு கூட கிடச்சிது, கதை சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிது. நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அந்த டைமில், நான் வந்து ஒரு 93 வள்ளிலாம் ஒர்க் பண்ண டைம்லலாம் கூட எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கதை சொல்ல போவாங்க, இப்போ நிறைய கம்பெனியில் கதை கேட்பாங்க தெரியுமா, க்யூவில் உட்காந்து கதை சொல்லலாம் எல்லாம் அப்படி இருந்துச்சு நிறையா, அது சூப்பர் குட்லலாம் க்யூவில்னு கதை சொல்லுவாங்க, அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், அத்தனை பேருக்கு வாய்ப்பு, என்ன தைரியம் பாருங்கள், டிசைடிங் கெப்பாசிட்டி, இந்த படம் நம்ம எடுக்கலான்ற ஒரு புது டைரக்டர் நம்பி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன், அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், வேண்டாம் கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்போம், கற்றுப்போம் நமக்கு அவசரம் இல்லை, ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், மத்தியானம் வேஷம் போட்டப்பறம் அப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுவோம், டைம் இருக்காது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்ருந்தேன். அதில் அதில் தான் எனக்கு கேபி சார்ட்ட வாய்ப்பு கிடச்சிது. ஸோ கேபி சார்ட்டிருந்து சரண் சார்ட்டை வரும்போது வந்துன்னா கேபி சார்கிட்டருந்து கற்றுக்கிட்ட உடனே ஐயோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சைலண்டாக இருந்துட்டேன். வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையலை நான், ஆக்சுவலாக நான் அஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணுறது தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன், டைரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் பெரிய டேரக்டர்ஸ் கூட பெரிய ஹீரோஸ் கூட பிரசாந்த் சிம்ரன் இந்த காம்போவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தன் ரைசன். ஸோ அவங்களாம் பேசும்போது வாட் நெக்ஸ்ட் ஸ்டாரி அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது, ஜி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சீன் எப்படி இருக்குது சிம்ரன், இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்கு, ஓ இஸ் வெரி நைஸ், ஏ நைஸ்யா, ஏ பிரசாந்த், இப்படிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இப்படி வந்து எனக்கு இதுக்கெல்லாம் வந்து இது என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சரண் சார்ன்ற ஒரு மனிதர் அவர் நண்பனாக இருந்ததுனால தான், இல்லை இன்னொருத்தராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லார்ட்டும் பழக முடியாது. பரத்வாஜ் சார்கிட்ட, ஏ என்ன அரி என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதா உத்தேசம் சார், நீங்கள் தான் எனக்கு மியூசிக் பண்ணு, இப்படி சொல்லுவீங்க அப்புறம் ஓடி போயிருவீங்க நீங்கள் அப்படிவேன் சார், இன்னைக்கு டியூன் போடுவோம் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாலியாக இப்படி இந்த காம்போவில் தான் நான் போய் படம் பண்ணேன். இதில் எனக்கு சரண் சாரும் சேர்ந்து சப்போர்ட், நான் வந்து டைலாக் எழுதி தரேன் வேணா யூஸ் நேம் அப்படின்னு, பட் அவர் டைலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு அந்த டைம் கிடைக்கல, அவர் அப்போது வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால எண்டில் வந்து என் பேரை போடாதீங்க அது தப்பாயிடும், ஏன்னா என்னால் உட்காடுறதுக்கு டைம் இல்லை அதில், ஏன்னா நான் எழுதியிருந்தேனா பேர் போடலாம், ஒரு ரெஃபர்ஷன் கூட எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு, நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தோம் அதனால் இப்போ போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னார். ஸோ நானே தான் எழுதிட்டேன், அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறாரு, அது எவ்வளோ பெரிய ஹெல்ப், என் நேமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட் படம், அதில் தேவான மூவிஸு துர்ராய் சார் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் அவர். இது கொஞ்சம் விளக்கமாக ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம், ஏன்னா நான் மை இண்டியான்ற ஒரு படத்தில் புடிசர்கிட்ட சண்டை போட்டு ஓடினவன் நான் படத்துலேருந்து, பாதி படத்துலேருந்து, ஏதோ அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், எனக்கு தான் பயங்கரமாக டர்புடுன்னு இருப்பேன்ல நான் வேலையில். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ சண்டை போட்டு ஓடிப்பட்டேன், ஒரு வாரம் கழிச்சு என்னை குமார் சார் ஆஃபீஸில் பார்க்குறாரு, அவர் என்ன பிரதர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா உடனே ஓடிடுவீங்களா, வந்து வேலை செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவர் உரிமையோட சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசரு அவர் எவ்வளோ கிரேட் பாருங்க அவர். ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், அதுக்குள்ளே எனக்கு வேறு ஒரு ஒர்க் கிடச்சி போய்ட்டு அதுக்குள்ளே படமும் முடிஞ்சிருச்சு அந்த படம். ஆனால் அந்த படம் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததே ஒரு பாதியிலேருந்து தான் நினைக்கிறேன், அலெக்ஸ் பாண்டியன் சார் டைரக்டர். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் என்னன்னா அவர் கணிக்கிறாரு பாருங்க, அடுத்து எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, பாதியில் ஓடி போனோம் நான், ஏன் ஓடி போனேன் அதான் அவரோட ஏன் ஓடி போனான்னு எனக்கு தெரியும், என்ன காரணத்துக்காக அவனுக்கு அந்த கோபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அவர் தான் சொன்னார், கோவம் இருக்கிறவங்க தான் சொரணம் இருக்கும், சொரணம் இருக்கவன் தான் வேலை செய்வான், கரெக்ட், அதை தான் நான் பிடிச்சிக்கிட்டேன். எல்லார்ட்டையும் நான் அதை சொல்லுவேன், நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நல்ல விஷயங்களை, உங்கள் கோவத்தை வந்து வேலைக்காக வெயிட்டிங்கில் வைங்க, உங்கள் கோவத்தை வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க, தேக்கி தேக்கி வைங்க, உங்கள் வேலை வரல அதில் காட்டுங்க, உங்கள் வேலையில் நீங்கள் கோவத்தை காட்டினா வேறு யாருக்குமே கோவம் வராது, வேலைக்காக தான் கோவப்படுறான்ட்டு, கரெக்டாக, கரெக்ட். இதே நீங்கள் உங்கள் கேரக்டரை நான் கோவப்படுற கேரக்டர்னு காட்டிங்கன்னா உங்களை பார்த்தா எவனும் மதிக்க மாட்டான், கரெக்ட். பட் உங்கள் வேலைக்காக வந்து சீக்கிரம் நடக்கணுன்றக்காக அந்த வேலையை நல்லா செய்யணுன்றக்காக நீங்கள் ஒரு கோவப்பட்டீங்கன்னா அவங்க வந்து வேலை அது வந்து இதை வச்சுக்கோங்கன்னு நான் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச இதை சொல்லுவேன் கருத்து. ஏன்னா எங்கள் தேவாரம் ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க நல்ல விஷயங்கள் எங்கேருந்து வேணாலும் வருங்க,
ஒவ்வொருத்தருந்தும் ஒன்று ஒன்று வரும். எனக்கு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, அந்த படம் அவரே ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான், ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுவார் எல்லா படத்துலையும். என்கிட்ட ஃபஸ்ட் டே ஷூட்டிங் தூரத்தில் வந்து பார்த்தாரு குமார் அண்ணங்கிட்ட சொல்லிட்டார் மேனேஜர்கிட்ட, நான் இந்த படத்துக்குள்ளேயே வரமாட்டேன் அவங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு. அது சொன்னது வந்து எனக்கு இன்னும் பெரிய பொறுப்பாயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து இது பண்ணுவார் போல இருந்து பயந்துட்டு தான் இருந்தேன் நான், உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவர் அது மேலே எதுவுமே ஒரு கேள்வி கேட்கல, அவ்வளோ சப்போர்ட்டு அது. ஸோ எவ்வளோ பேர் ஒரு ஒருத்தருடைய வெற்றிக்கு வந்து எத்தனை பேர் துணையாக நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரிலிருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று இது மாதிரி நான், அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் ஜாப்பை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அங்கேருந்தே ஒரு ப்ரொடியூசர் எனக்காக தயாராகி, எனக்கு நான் அந்த ப்ரொடியூசருக்குதாக தயாராகி என்னை வந்து ஒவ்வொரு ஒரு 2 hours ஒரு கதையை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி உடனே போய் ஒரு எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி, பரத்வாஜ் சார் அது எல்லா டெக்னீஷியன் பிரியன் சார், பிரியன் சாரை ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக இருக்கும்போதே அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து சேரன் சார் படத்தில் வந்து நானும் சரண் சார் ஒரு சாங் எடுக்கிறக்காக டெல்லி போனோம். அப்போ பிரியன் சார் வந்திருந்தார், ஏன்னா இப்படி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி ஓடி இது பண்ணி பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி அவரோட ஃபேன் ஆகிட்டேன் நான். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கேயாவது அடிக்கடி மீட் பண்ணுவேன், மீட் பண்ணுமே அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன், சீன் சொல்லுவேன், சாங் சுச்சுவேஷன் சொல்லுவேன். நான் சொல்கிறது படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போ அதில் வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அவர் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் நான் வெங்கடேஷ் கூட தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன். அப்படி தான் இருந்துச்சு அந்த தருணம். ஆனால் அவர்கிட்டே ஒர்க் பண்ணுவேன் ஆசைப்படுவேன் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் படத்துக்கு அவரே வந்தார், வெங்கடேஷ் வந்து சரண் சார் படத்தில் பிஸி ஆகிட்டார் அந்த ஜெமினியில். ஸோ நான் வந்து பிரியன் சார், அப்போ அடுத்த சாய்ஸ் எனக்கு பிரியன் சார் தானே ஒர்க் பண்ணேன். அவர் பிரியன் சார் வந்து வேலையில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதாவது நாங்கள் வந்து எல்லோரும் நினைப்பாங்க 15 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருந்துப்பாங்க போல இருக்கு ஸ்பாட்லன்னு, நிறையா சண்டை தான் போடுவோம் நாங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் சொல்லுவேன். கதிர் கதை ஆர்டிட்டு நம்ம வந்து வேலைக்காக சண்டை போடுற வரைக்கும் அது வந்து 6 மணிக்கு மேலே கிடையாது, 6 மணிக்கு மேலே நீங்கள் சண்டை போட்டால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். வேலையில் சண்டை போடுறது போடுறோம், அது இந்த சண்டைன்றது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட், ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் அவ்வளோதான். சண்டைன்றது கத்தி எடுத்துகிட்டு அந்த சண்டை ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட்ஸ். நான் டைரக்டர் நான் சொன்னது தான் எல்லாம் செஞ்சாகணுன்றதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. இது அது வந்து கன்சிடர் பண்ணும், இது பண்ணும், அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அவங்களுக்குன்னு எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். பட் இன்றைக்கி அவரை மிஸ் பண்ணுறோம், மிஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய கிரேட். ஒரு இப்போது உங்களோட உங்கள்கிட்ட நிறைய அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் வந்து சீன் சொல்கிறதுக்கோ டிஸ்கஷன்ஸ்க்கோ இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுறவங்க திறமையானவங்களை கூட வச்சுட்டு பிளான் பண்ணுன்றது கான்செப்டா இல்லை? எனக்கே வந்து தன்னை கொண்டே ஒரு 12 பேர் வேணும் எனக்கு டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்படி சுற்றி உட்காந்தால் தான் எனக்கு வந்து இப்படி இப்படி வந்து பேனிங்கில் வந்து கை தூக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கருத்துக்கு வந்து 5 பேர் இந்த பக்கம் 7 பேர் அந்த பக்கம் கை தூக்கி சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் போயிட்டே இருக்கும். ஈவினிங் வரைக்கும் முடியவே வராது, கடைசியில் எப்போ இதை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பேன். முடிச்சுக்கலானே அவங்களாம் முடிய சொல்லாம் தான் முடிப்பேன், நான் முடிக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அப்போ கை தூக்கிடலாமா? ஸோ மேக்ஸிமத்துக்கு இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டிக்கு விட்டுருவோம், இதை மெஜாரிட்டி பார்த்து நம்ம வந்து வைக்கிறதா வைக்கலன்னு முடிவு பண்ணிடும், அப்போ கை தூக்குவோம். அந்த மாதிரிலாம் கருத்து ஓட்டு கணிப்பு ஓட்டு போட்டு கருத்து கணிப்புலாம் பண்ணுங்க, எனக்கு வந்து ஒரு 10-12 பேர் தேவை, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் தான் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுற ஒரு 6-7 பேர், இது இல்லாமல் வெளியில் நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க நம்ம கூட சேர்ந்து முன்னாடி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணவங்க டைரக்டராக இருந்து அவங்களும் வந்து ஃப்ரீ டைம் இருக்குன்னு வந்து ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய பேரை கூட சேர்த்துப்பேன். ஏன்னா யார் மூலமாவது ஒரு நல்ல கருத்து வந்துடும், நல்ல விஷயம் வந்துடும், நல்ல அந்த ஸ்கிரிப்ட் எலிவேட் ஆகிரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்டு எங்கள் டிஸ்கஷன் வந்து ஓகேன்னு சொன்னால் யாருமே விட மாட்டாங்க, எதுக்கு நீ ஓகே சொன்ன காரணம் சொல்லுன்றது அது பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் யாரும் உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க, இது ரொம்ப வில்லங்கமாயிரும். அப்படிதான் இருக்கும் எங்கள் டிஸ்கஷன் நல்லா போட்டு பிசைஞ்சிருவாங்க போட்டு அவ்வளோ. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் ரொம்ப இது பண்ண வேண்டிய எல்லா கார்னரும் பேசி மைனஸ் ப்ளஸ் பேசியிருப்போம். ஸோ ஸ்பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட், அந்த மேக்கிங் கூறிய ஸ்ட்ரெயின் தான் அதிகமாக இருக்குமே தவிர அங்கே போய் திருப்பி ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இருக்காது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்கும், ஜஸ்ட் தாளிசம் பண்ணி எடுக்கணும், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், மற்ற எல்லாம் மசாலா மசாலாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம்.